சிம்பு பாடி ட்ரெண்டிங்கில் இருக்க சாங் புல்லட்டு. இன்றைக்கி நான் செஞ்சிருக்கேன் பிளாக் கொட்டையில் கட்லெட்டு. ஆமாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இனிமேல் பிளாக் கொட்டையில் கட்லெட் செய்யலாம். பிளாப்பழத்தை தின்னுட்டு கொட்டையை தூர வீசிடாதீங்க. ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருந்துச்சு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யஸ்மிஜி கிச்சன். பிளாப்பழத்தில் உள்ள கொட்டைகளில் தோள்களை நீக்கிட்டு ஒரு கப்பளவு எடுத்துருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மாவு மாதிரி வெந்து வரும். அப்புறம் 5 விசிலுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியை எடுத்துட்டு கொட்டைகளை மட்டும் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிய வெந்துருச்சு, இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து, 1 கப்பளவு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அடி பிடிச்சிடக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மசித்து வச்சுருக்க பிளாக் கொட்டைகளையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதெல்லாம் மசாலா சாடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட 1 சிட்டிகை உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலக்கி வச்சுக்கலாம். முட்டையை நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்குவோம். இது கூட பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஆறினதுக்கப்புறம் இந்த பிளாக்கொட்டை மசாலாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா இறுகலாக உருண்டை பிடிச்சிட்டு நடு உள்ளங்கையில் வச்சு நல்லா நச்சக்கனை அமைக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா நச்சக்கனை அமைக்கிட்டு இதை எடுத்து முட்டையில் டிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம அமைக்கி முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ரொம்ப ஹீட் ஆகிட வேணாம் ஆயில், மீடியம் ஹீட்டில் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரையும் வேகட்டும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுறேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்துடணும். அந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுடலாம். ரொம்ப வாசனையே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ ஆயில் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம கம்ம கம்மன்னு வாசனையோட சூப்பரான பிளாக் கொட்டை கட்லட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிளாக் பழத்தை தின்னுட்டு இனிமேல் கொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி கட்லட் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ளேயும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே இருந்துச்சு. இது ஒன்று உடச்சி காமிக்கிற பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.